Hello friends, welcome to Arusuvai Kitchen. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட cleaning routine part 2 வீடியோ. இந்த வீடியோல full and full வந்து என்னோட cleaning routine மட்டும் தான் இருக்கும். எந்தவித மெசேஜ் ஆச்சும் எதிர்பார்க்கறவங்களா இருந்தா please இந்த வீடியோ வந்து skip பண்ணிடுங்க. நாம இதோட எபோ வீடியோல பார்த்தோம் நான் எப்ப வந்து என்னோட பிரேக்பாஸ்ட் லஞ்ச் எத்தனை மணிக்கு முடிச்சேன் அப்படிங்கறதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு அப்புறம் நான் வந்து 11:30 க்கு மேல என்னோட cleaning routine வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். So அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்படியே பக்கத்துல உள்ள bell ஐகானையும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் புதுசா போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்பாஸ்ட் அப்புறம் லஞ்ச் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சு வச்சிட்டேன். ஏனா க்ளீனிங் ரூட்டின் இருக்கதனால அதெல்லாம் முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேல என்னோட cleaning routine வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து தொடச்சிடலாம் அப்படினு சொல்லிட்டு ஆல் கிளீனர் கிளாஸ் கிளீனர் எடுத்துட்டு நான் எடுத்து கொஞ்சமா வந்து டிஷ்யூல நனைச்சி அத வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒரே வந்து டிஷ்யூ வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 2-3 இதுக்கு தொடச்சிட்டு அதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு காட்டன் துணி கூட வச்சு துடைக்கலாம். பட் انا எனக்கு கொஞ்சம் டைமா இருக்க இல்லாதத மாதிரி இருந்துச்சு. அதுவும் நம்ம கொஞ்சம் லேசியா இருந்துச்சு. அதையும் வாஷ் பண்ணனும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு டிஷ்யூவாலே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுக்கு முதல்ல வந்து என்னோட mirror அப்புறம் வந்து phone stand, laptop, water filter, dining table அப்புறம் வந்து TV stand அங்க உள்ள remotes எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா எப்பவும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்றது வழக்கம். சோ இந்த மாதிரி வந்து கிளாஸ் கிளீனரால நான் க்ளீன் பண்றப்போ ரொம்பவும் சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியா என்னோட வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். Thursday இது எப்பவுமே என்னோட ரொட்டீனா ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் Thursday க்ளீனிங் ரூட்டீன்ல நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து டீடைலா கேட்டதனால நான் இவ்ளோ டீடைலா எடுத்துர்க்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா என்ஜாய்மென்ட்டா எந்த வகையிலயாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் பில்டிங்கிறதுனால என்னுடைய ஃப்ளாட்டு அந்தளவு வந்து தூசி அடையாது. இருந்தாலுமே நான் இந்த மாதிரி தேர்ட்டி அன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இருக்கிற டஸ்ட்டும் அப்படியே போயிடும். குழந்தையும் இருக்கான். ஸோ அவனுக்கும் வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்கிறதுனால நான் தேர்ஸ்டே எந்த பாடுபட்டாச்சும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணாட்டி எனக்கு வந்து பொழுதே விடியாத மாதிரி இருக்கும். ஸோ தேர்ஸ்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீனிங்காகவே நான் ஒதுக்கிடுவேன். இப்போ வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாஷிங் மிஷின் ஒயிட்டாக இருக்கிறதுனால நல்லா கரைப்படிய சான்சஸ் உண்டு. அதுவும் இல்லாமல் நான் கிச்சனில் வச்சுருக்கேன். அதுவும் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறையா கரைப்பிடியும். நான் தினமும் வந்து சும்மா வந்து மைனூட்டாக லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த கிளாஸ் கிளீனரால் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் ஹாலில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரூமில் உள்ள மிரர்ஸு அப்புறம் வந்து வாஷ்ரூமில் உள்ள மிரர்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் உள்ள தொடங்கி இப்போ கிச்சனில் உள்ள வாஷிங் மிஷினு மிக்ஸி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண தொடங்கிட்டேன். ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணாலே ஹஸ்பண்ட் பேபி வந்துடுவார். அவருக்கு எப்படி தான் தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு தெரியாமையே என்னால் க்ளீன் பண்ணவும் முடியாது. ஸோ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கீழே உள்ளதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டாரு. ஸோ அவர் வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் சீக்கிரம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். வந்துட்டார். ஸோ மறுபடி வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாராமா. ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்ருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து அடுத்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி அடிக்கிட்டு இருந்தார். ஸோ நான் வேணான்னு கெஞ்சு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட எவ்ரி வீக் இந்த ரொட்டீன் தான் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். ஸோ இதே மாதிரி சேட்டைகள் தான் வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி நடக்கும். எனக்கு வந்து டைம் ஆகுறது ஹசன் பேபியால் தான். So அவர் வந்து உங்களை பார்த்துட்டு ஹாய் சொல்ல சொன்னே பார்க்காம வந்து அந்த அடிக்கிறதுலயே ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துட்டு இருந்தாரு ஒரு வழியா வந்து அவரை அமிச்சி விட்டுட்டு நான் வந்து again எல்லாத்தையும் தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் மிக்ஸி பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து கவுண்டர் டாப் துடைக்கிறப்ப வந்து க்ளீன் பண்ணி வச்சிடுவேன் சோ நான் எப்பவும் யூஸ் பண்ற ஒரு பொருள் மிக்ஸி ரொம்பவே யூஸ் ஆகும் அதுல வந்து கறை பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு எப்பவுமே துடைச்சிடுவேன் ஆனா வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த வந்து கிளாஸ் க்ளீனரால நான் க்ளீன் பண்றதுனால இருக்குற கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டும் வந்து போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சோ அதனால வந்து கிளாஸ் க்ளீனரால கம்ப்ளீட்டா Thursday அன்னைக்கு க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு கிளாஸ் க்ளீனரால க்ளீன் பண்றதெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து கவுண்டர் டாப் அப்புறம் வந்து என்னோட கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்றதுக்கு ஜிஃப் எடுத்துக்குவேன் சோ ஜிஃப் எடுத்து க்ளீன் பண்றதனால அந்த ஆயில்லாம் இல்லாம ரொம்ப கம்ப்ளீட்டா நல்லா பிசுபிசுப்பு போய் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சோ அதனால ஜிஃப் எடுத்து கவுண்டர் டாப் அப்புறம் கிச்சன் வால் அப்புறம் கேஸ் ஸ்டவ் அப்புறம் வந்து சாமான் கவுக்குற இடம் எல்லாத்தையும் வந்து ஜிப் போட்டு ஒன்ஸ் வந்து தொடச்சிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி போட்டு தொடப்பேன் சோ வந்து twice வந்து இது தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ என்னோட க்ளீனிங் வர்க் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் வந்து வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட வாட்டர் ஜக் அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்வோட பர்னர்ஸ் அப்புறம் கையால வாஷ் பண்ணது வேண்டிய துணிங்க கிச்சன் டவல் அப்புறம் சாக்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன் ஃபைனலா கிச்சன்ல உள்ள க்ளீனிங் work எல்லாத்தையும் முடிச்சிட்டு என்னோட ஹால்ல நான் என்டர் ஆனேன் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி சோஃபா செட் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஒரு வீக் பாத்தீங்கன்னா வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணுவேன் அதே மாதிரி அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன் சோ குழந்தை இருக்குறதுனால அடியில வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிடுவான் சோ இது எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதுனால நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன் அவ்வளவா டஸ்ட் இல்லாததனால எனக்கு வேக்கம் நான் போடல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹசன் பேபி வந்து அந்த சோஃபா செட் பெட் எடுத்துட்டு அதுல ஏறி குதிகுதின்னு குதிச்சிட்டு இருந்தாரு சோ அது ஒயிட்ங்கறதுனால அதுல கொஞ்சம் கரப்படியும் இருந்தாலும் கேட்க மாட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சது எப்ப நான் வந்து சோஃபா எடுத்து க்ளீன் பண்ணாலும் அந்த சோஃபாவோட பெட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாரு இல்லனா அதுல குதிச்சிட்டு இருப்பாரு அப்படி இல்லனா அதை உள்ள போட விட மாட்டாரு இப்ப அழுதுட்டு இருக்காரு அவரு ஏன் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சோஃபா செட் பெட்டை வந்து அரேஞ்ச் பண்ண விட மாட்டாரு அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு கம்ப்ளீட்டா நான் என்னோட ஹால் அப்புறம் ரூம் கிச்சன் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா வந்து க்ளீன் பண்ண தொடங்கிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா கிச்சன் ஹால் அப்புறம் வந்து ரூம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் மோப் போட வேண்டியதுதான் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணில வந்து கொஞ்சமா டெட்டாயில் இது பாத்தீங்கன்னா நான் வாசனைக்காக போடுவேன் இது நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுதான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் சொல்லிருக்கேன் இருந்தாலும் once நான் சொல்லிறேன் கோப்ரா பிராண்ட் இது ஜாஸ்மின் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல வாசமா இருக்கும் எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும் நல்ல வாசமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் So வந்து அத போட்டுட்டு நல்லா mix பண்ணிட்டு நான் வந்து மோப் போட தொடங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து ரூம்ல இருந்து தான் க்ளீன் பண்ண தொடங்குவேன். ஏன் கேட்டிங்கன்னா அங்க தான் வந்து கொஞ்சம் வந்து டஸ்ட் கம்மியா இருக்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஏனா அந்த அளவு யூஸ் பண்ண மாட்டோம். சோ ஹால்லாம் பாத்தீங்கன்னா மெயினா எப்பவும் அங்க தான் இருக்குதுனால குழந்தையும் இருக்குதுனால அங்க டஸ்ட் வந்து எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஹாலுக்கு போவேன். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு டோர் எல்லாம் நான் எப்பவுமே க்ளீன் பண்ணுவேன். First day நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இன்னைக்கு மறந்துட்டேன் சோ அதனால ரூம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து டோர்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன் அதுக்காக என்னோட ரூம் டோர் கிச்சன் டோர் அப்புறம் வந்து என்னோட ஹாலோட மெயின் டோர் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷூ rack அப்புறம் வந்து ஹசனோட ட்ரேயிங் things உள்ள rack எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் once டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு எகைன் ஒன்ஸ் வந்து நான் வந்து ரூமை க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எப்போவுமே வந்து ட்வைஸ் வந்து ரூமாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து கிச்சனாக இருந்தாலும் சரி ட்வைஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து ட்வைஸ் க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய ஹால்குள்ளே வந்து ஹாலையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ண தொடங்கிட்டேன் கிச்சனை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ளாட்டில் வந்து 2 வாஷ்ரூம் இருக்குது அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டோர்மெட்ஸ்லாம் வந்து காஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் அங்கங்கே போட வேண்டிய இடத்துல போட்டு முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னுடைய ப்ரேயரையும் முடிச்சுட்டு வாஷிங் போட்ட துணி எல்லாத்தையும் வந்து காயப்பட தொடங்கிட்டேன் இந்த ஒர்க்கெலாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2:30 ஆச்சு அதுக்கப்புறம் தான் என்னுடைய லஞ்சை வந்து நான் என்னோட முடித்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூலயமா யாருக்காச்சும் என்கரேஜிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோட எண்டில் ஹசன் பேபி செஞ்ச வம்புத்தனங்கள்லாம் இருக்குது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Hi, hi. Hi, bye bye, bye bye,